ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃபஸ்னஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு சாரி, எங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும். ஏன் தெரியுமா? கொஞ்ச நாளாக நான் வீடியோவே போடலை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், கேஸ், ஆஸ் யூஷுவல் அதே பிரச்சனை தான். அதனால் எனக்கு எதுவுமே டைம் பண்ணி செஞ்சுக்க எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் கூட நான் என்னை ஈடுக்கு செஞ்ச ஸ்வீட் ஒன்று தான் நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்ரீலங்கா ட்ரெடிஷ்னலான ஸ்வீட். ஒருத்தரும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. என்னுடைய மெத்தட்டை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் டைம் என்னை வீடியோ பார்க்குறதா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த கொக்கனட் டாஃபி, பால் டாஃபி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் ஒன்று தான். நானும் சின்ன வயசில் ஸ்கூல் போனால் அதை வாங்காமல் வரவே மாட்டேன், வாங்க மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டானது. மிச்ச நாள் அது மறந்து ஒரு விடுபட்டு போயிடுச்சு அந்த ஸ்வீட். இந்த ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு அது ஞாபகம் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதைத்தான் இப்போ செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நார்மலாகவே நாங்கள் கொக்கனட்டை வந்து நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரேப் பண்ணும்போது சின்ன சின்னதாக நல்லா உதிரி உதிரி, அது பெரிய பெரிய வலவலையாக திருவிடாமல் குட்டி குட்டியாக திருவுங்க. அப்படி உங்களுக்கு சின்ன சின்னதாக திருவுறதுக்கு வராது அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் அதை வந்து கிரைண்டரில் ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கலுங்க. நானண்டா நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணையில் சின்னதாக சின்ன சின்னதாகவே துருவிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போ இதை ஒரு பேனில் போட்டுடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பால் டாஃபி செய்கிற நேரம் ரெண்டு மெத்தட்ரிக்கு, ஒன்று சுகர் சிரப்பில் பண்ணி பண்ணுறது, இன்னும் ஒன்று இந்த மாதிரி கூடுதலாக நான் இந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்புன்னு சொன்னால் சுகர் அந்த நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கொக்கனட் ஆட் பண்ண போகிறோம். இது அப்படி இல்லை, ஏர்லியாகவே ரெண்டையும் ஒன்றாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த கொக்கனட் சுகர் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே கேப்பில் நாங்கள் கிரீஸ் பண்ணி வச்சிடலாம். ட்ரீயை பட்டரோ போட் மட்டரோ மாஜரினோ ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கிரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு வருது. இப்படியே கை விடாமல் கிண்டிட்டு இருக்கோம். நீங்கள் சப்போஸ் கையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கீழே அடிப்பிடிச்சி உங்களுக்கு ப்ரௌன் கலராக போயிடும் கோகனட். அப்போ உங்களுக்கு ஈவன் கலர் கிடைக்காது. கை விடாமல் கிண்டிட்டுறீங்க, அதாவது பக்கத்துலேயே நின்று பார்த்து பார்த்து கிண்டிட்டுறீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போ நான் சேர்த்துக்கிறேன் வந்து மில்க்மெய்ட் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு மில்க்மெய்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் மில்க் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கலரிங் ஆட் பண்ணுறோம். நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எனி கலர்ஸ், உங்களுக்கு இந்த பிங்க் இல்லாமல் க்ரீனோ எல்லோவோ எனி கலர்ஸ் ஆட் பண்ணலாம். அதோட ஏலக்காய், ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக அதையும் சேர்த்துடுங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நார்மலாக இந்த வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா ஸ்வீட்ஸுக்கும் நான் சால்ட் கொஞ்சம் சேர்க்குறது. அதே மாதிரி இதுலேயும் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் அதில் வெனிலா ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் அதை ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எறிவிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மார்ஜரைன் ஓ பட்டர் ஏதாவது ஒன்று அதையும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் இந்த மாதிரி சூடாக இருக்கும், ஆனால் பார்த்து கவனமாக இப்படி எடுத்து கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கரைஞ்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது, இப்போ கிண்டிட்டு இருக்கும் போதே ஹார்ட் ஆகிட்டு வர்றது நல்லாவே விளங்குது. இப்போது நாங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, குயிக்காக நாங்கள் அதை கொஞ்சம் எடுத்து திருப்பி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தா கேண்டி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ இதுக்கு சரியான வித்தியாசம். இப்போ இதை தண்ணியில் போட்டு பார்க்கலாம், கரை தாண்டு பாருங்கள் அப்படி போல் மாதிரி நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் டக்குன்னு எடுத்துடலாம், வெயிட் பண்ண வேணாம். ஆன்லைன் சாரி அடுப்புலேருந்து எடுத்துட்டு நாங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சு ட்ரெயில் குயிக்காக போட்டு கடை கடந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வெயிட் பண்ணிவிட்டு இல்லை போட்டுட்டு புறவு வந்து நாங்கள் அதை லெவல் பண்ணலாம் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா அது ஹார்ட் ஆகிடும். குயிக்காக இது செய்ய வேண்டிய ப்ராசஸ். இதில் நாங்கள் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு செக் பண்ணிடலாம், இதாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஸ்பேட்டுலாம் இருந்தால் அதால் கூட இந்த மாதிரி அப்படியே ஸ்பூனால் கூட பிரச்சனையே இல்லை, இந்த மாதிரி பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தாக கிடைச்சிரும். கை மட்டும் போட்டுறாதீங்க, பயங்கர சூடாக இருக்கும், உங்களுக்கு கை அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும் கையில். எப்போவுமே இந்த மாதிரி டைட் பண்ணிக்கும், மேக்ஸிமம் உங்களை முடிஞ்ச மாட்டுக்கு இந்த மாதிரி குயிக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி விட்ருங்க. இல்லாட்டி நான் க்யூப்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கும்போது உடஞ்சி உடஞ்சி வரும், இந்த நல்ல க்யூப்ஸை வராது அழகாக. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிடுறீங்க ஸ்டார்டிங்லே, உங்களால் க்யூப்ஸை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆற முதல்ல நாங்கள் ஒரு கட் போட்டு வச்சிடலாம், எங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நாங்கள் கட் போட்டு க்யூப்ஸ் போட்டு வச்சிடலாம். ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதை கழட்டி செப்பரேட்டாக எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அதில் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து வெளியில் வந்திருக்கும், அது வெனிலா எசன்ஸ் ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து வீடே கமக்கமக்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ளேவர். அது கட் பண்ணி சூடாக இருக்கும் போதே வாயில் போடாமல் இருக்கல, அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி ஷேர் பண்ண மூலம் இந்த சேனல் க்ரோத்துக்கு அது வெரி வெரி யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வாரத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஃபஸ்ட் நைட், டேக் கேர், பை பை.